அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம கிறிஸ்டபர் மார்லோ ரைட் பண்ணியிருக்க ஹெட்வர்ட் 2 ட்ராமாக்கான சம்மரி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் உங்களுக்கு கேரக்டர்ஸ் இன்ட்ரோ பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் ஹெட்வர்ட் 2, இவர் தான் அந்த ட்ராமாவோட ப்ரோட்டகானிஸ்ட். அது மட்டும் இல்லாமல் இவர் இங்கிலாண்டை வந்து ரூல் பண்ணுறாரு. ஹெட்வர்டுக்கு ஒரு குயின் இருக்காங்க, அதாவது ஒய்ஃப். அவங்க நேம் வந்து இசபெல்லா. இசபெல்லா வந்து ஃப்ரான்சஸ் சேர்ந்தவங்க, இருந்தாலுமே அவங்க ஹெட்வர்டை வந்து மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. நெக்ஸ்ட்டு கேரக்டர் வந்து கேவ்ஸ்டன். இவர் வந்து ஃப்ரான்சஸ் சேர்ந்தவர். இவர் எட்வர்டோட திக் ஃப்ரெண்டு. இதுக்கப்புறமா இந்த ட்ராமாவில் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. அவங்க எல்லாருமே இங்கிலாண்டில் ஒரு ஹை பொசிஷன் இல்லை ஒரு ஹை ரேங்கிங்கில் இருக்க பர்சன்ஸ். நான் ஒவ்வொருத்தங்க நேமாக சொல்கிறேன். ஃபஸ்ட்டு கேரக்டர் வந்து மார்டிமர் ஜூனியர், அதுக்கப்புறமா மார்டிமர் சீனியர், பிஷப் ஆஃப் கவென்ட்ரி, வார்விக், லாங்காஸ்டர், இன்னும் நிறைய கேரக்டர்ஸ் வருவாங்க. இவங்க எல்லாருமே ஹை ரேங்கிங்கில் இருக்க பர்சன்ஸ். இப்போ நான் உங்களுக்கு வந்து ட்ராமாவோட சம்மரி சொல்கிறேன். எட்வர்ட் 2 வந்து இன்னும் ராஜாவாக மாறலை. இவர் வந்து இங்கிலாண்டோட இளவரசராக இருக்கார். யாருன்னா ஹெட்வர்ட் 2. ஹெட்வர்ட் 2க்கு ஒரு திக்கான ஃப்ரெண்ட் இருக்கார். அவர் நேம் வந்து கேவ்ஸ்டன். இவங்க ரெண்டு பேரும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸாக இருக்காங்க. ஆனால் இந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து யாருக்குமே பிடிக்கல அங்கே இருக்கவங்களுக்கு. காரணம் என்னென்னா, ஹெட்வர்ட் 2 வந்து ஒரு ராயல் ஃபேமிலி. அவர் வந்து அடுத்த கிங்காக வர போகிறாரு. ஆனால் கூட சுற்றிட்டு இருக்கல இவன் வந்து பார்த்திங்கன்னா ராயல் ஃபேமிலியே கிடையாது, ஒரு ஆர்டினரி பர்சன். அங்கே இருக்கவங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா அவன் ஒரு சாதாரண பையன் வந்து ராஜா பையன் கூட வந்து சுற்றிட்டு இருக்கான், நம்மளை வந்து கமெண்ட் பண்ணுறானேன்னு சொல்லிட்டு கடுப்பாயிட்டு எட்வர்ட் 1 கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்த மாதிரி இந்த பையன் வந்து உங்கள் பையனை கெடுக்கிறான், கரெக்ட் பண்ணுறான். அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரோட ஃப்ரெண்ட்ஷிப்பை பார்த்தா எங்களுக்கு பயமாகுது, மேபி ஒரு ஹோமோசெக்சுவலாக மாற வாய்ப்பு இருக்குது, அவங்க ரெண்டு பேரும் பிரிச்சிருக்கேன்னு அங்கே இருக்க அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ராஜா கிட்ட சொல்கிறாங்க. முக்கியமாக அந்த பிஷப் ஆஃப் கவென்ட்ரி வந்து பயங்கரமாக கன்வின்ஸ் பண்ணிடுறாரு எட்வர்ட் 1. நெக்ஸ்ட்டு எட்வர்ட் 1 வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி உன்னை வந்து நான் என்ன பண்ணிடுறேன்னா இந்த நாட்டை விட்டு தள்ளி வச்சிடுறேன், நீ இங்கேருந்து போயிட்டுன்னு கேவ்ஸ்டனை வந்து சொல்லிடுறாங்க. இவர் என்ன பண்ணிடுறாருன்னா, கேவ்ஸ்டன் வந்து தன்னுடைய கண்ட்ரியான ஃப்ரான்ஸ்க்கே போயிடுறாரு. சில வருஷங்கள் போகுது, எட்வர்ட் 1 வந்து இறந்துடுறாரு. அவர் இறந்ததுக்கப்புறமா அந்த இளவரசனான எட்வர்ட் 2 வந்து இங்கிலாண்டோட அரசராக மாறிடுறாரு. அவர் அரசனாக மாறினவுடனே அவர் பண்ணுற ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா, தான் ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் எழுதுறாரு. அதாவது ஃப்ரான்ஸுக்கு போனால அவனுக்கு லெட்டர் ரைட் பண்ணுறாரு. என்னென்னா, இந்த மாதிரி எங்கள் அப்பா வந்து இறந்துட்டார், நீ என்ன பண்ணுன்னா மறுபடியும் நம்மளுடைய இங்கிலாண்டுக்கே வந்துடு, நம்ம மறுபடியும் வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை வந்து கண்டினியூ பண்ணலான்னு சொன்னவுடனே இவனுக்கு செம ஹாப்பியாகிடுது. ஏன்னா இங்கிலாண்டுக்கு போயிட்டவுடனே தன்னுடைய ஃப்ரெண்டு தான் வந்து இங்கிலாண்டோட கிங்காக இருக்கான், அவனை நம்ம கையில் வச்சுக்கிட்டு நம்ம ஜாலியாக இருக்கலாம், பணத்தை வந்து செலவு பண்ணலான்ற மாதிரி ஒரு ஃபால்ஸ் மைண்டை தான் அவன் வந்து வச்சுட்டுருக்கான். இப்போது அந்த கேவ்ஸ்டன் வந்து மறுபடியும் இங்கிலாண்டுக்கு வரப்போகிறான். ஆனால் இங்கிலாண்டில் இருக்க யாருக்குமே பிடிக்கல. ஒரு சாதாரண வீட்டு பையன் அவன் எப்படி வந்து ராஜாவை கைக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்மளை வந்து கெடுக்க போகிறான்னு சொல்லிட்டு எட்வர்ட் 2 கிட்ட வந்து முறையிடுறாங்க. நீங்கள் பண்ணுறது தப்பு, எட்வர்ட் 1 வந்து என்ன ஆர்டர் பண்ணார், இப்போ நீங்கள் அதை வந்து பிரேக் பண்ணுறீங்க, இப்படிலாம் பண்ணக்கூடாதுன்னு பயங்கரமான ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. இந்த ஆர்குமெண்ட்டுக்கு நடுவில் தான் அந்த கிரேவ்ஸ்டன் வந்து வரான். அவனை பார்த்த உடனே பிஷப் ஆஃப் கமெண்ட்ரிக்கு சுத்தமாக பிடிக்கல. அவர் என்ன சொல்கிறாருன்னா, நீ மரியாதை இங்கேருந்து போயிடுன்னு ஒரு ஹீட்டான ஒரு ஆர்குமெண்ட் போயிட்டுருக்கு. நெக்ஸ்ட் ஹெட்வர்ட் 2க்கு கோபம் வந்துடுது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, இந்த பிஷப் ஆஃப் கமெண்ட்ரியை வந்து சிறையில் அடைச்சிடுறாரு. நீ வந்து எப்படி என் ஃப்ரெண்டை வந்து திட்டலாம், நான் வந்து ஒரு கிங், ஆனால் என்னோட நீ வந்து ஆர்குமெண்ட் பண்ணுறேன்னு ஹெட்வர்ட் என்ன பண்ணுறாருன்னா பிஷப்பை ஜெயிலில் அடைச்சிடுறாரு. அவர் அடைச்சதுக்கப்புறமா பெரிய ஒரு புரட்சியே நடக்குது. இந்த வார்விக், அதுக்கப்புறமா ஜூனியர், இந்த மார்டிமர் ஜூனியர், மார்டிமர் சீனியர், லாங்காஸ்டர், எல்லாருமே ஒன்று சேர்ந்துடுறாங்க. இவங்க எல்லாருக்குமே பயம் வந்துடுது. ஏன்னா இவங்க எல்லாருமே தான் ஒன் ஆஃப் த ரீசன் அந்த கேவ்ஸ்டன் வந்து ஃப்ரான்ஸுக்கு போனது. இவன் நம்மளை வந்து பழி வாங்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் எட்வர்ட் என்ன பண்ணுறாருன்னா கேவ்ஸ்டனுக்கு நிறையா ரேங்கிங்கும் கொடுக்குறாரு. அது மட்டும் இல்லாமல் நீ பணத்தை வந்து ட்ரெஷர்லேருந்து எவ்வளோ வேணால் எடுத்துக்கலாம், அதாவது அந்த கருவூலத்துலேருந்து உனக்கு தேவையான பணத்தை நீ எடுத்துக்கலாம், செலவு பண்ணலான்றமாதிரி சொன்னோன்னே இவனுக்கெல்லாம் கடுப்பாயிடுது. என்னடாவன் நேற்று வந்தவன் நிறைய பொசிஷனுக்கு போயிட்டான், அதாவது ஹை ரேங்கிங் பொசிஷனுக்கு போயிட்டான், அது மட்டும் இல்லாமல் ட்ரெஷருக்கான கீயுமே கொடுத்துறாருன்னு இவங்கெல்லாம் கோபாயிடுறாங்க. இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே இருக்க ரோமன் கத்தாலிக் ப்ரீஸ்ட் அப்ரோச் பண்ணி இந்த மாதிரி எட்வர்ட் 2 வந்து தப்பு பண்ணுறாரு, நம்ம எல்லாருமே ஒன்று சேர்ந்து எட்வர்ட் 2 வந்து எதிர்க்கணும்னு சொல்கிறாங்க. அங்கே எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. இப்போ இவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு பாண்ட் பேப்பரை எடுத்துகிட்டு வந்து எட்வர்ட் 2 வந்து சைன் பண்ண சொல்கிறாங்க. ஏன்னா இந்த மாதிரி கேவ்ஸ்டர் நீங்கள் மறுபடியும் வந்து நாட்டை விட்டு வெளியே அனுப்பணும், அப்படி அனுப்பலன்னா நாங்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து உங்களை வந்து ராஜா பதவியிலேருந்து இறக்கிடுவோன்னு சொல்லி பயமுத்துறாங்க. எட்வர்டுக்கு வேறு ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா எல்லாருமே ஒன்று சேர்ந்துட்டாங்க. எட்வர்ட் என்ன பண்ணுறாருன்னா அந்த பேப்பரில் அந்த டாக்குமெண்ட்டில் சைன் பண்ணிடுறாரு. கேவ்ஸ்டனுக்கும் வேறு ஆப்ஷன் வந்து இல்லை, ஏன்னா எல்லோரும் ஒன்று சேர்ந்துட்டாங்கனால
கேவ்ஸ்டன் வந்து பார்த்திங்கன்னா அங்கேருந்து அயர்லாண்டுக்கு போயிடுறாரு. எட்வர்டுக்கு செம கோபம், அது மட்டும் இல்லாமல் இசபெல்லா கூடயுமே டைமை வந்து ஸ்பெண்ட் பண்ண மாட்டார், ஒரு மாதிரியாக நடந்துட்டு இருக்கார். நெக்ஸ்ட்டு இசபெல்லா என்ன பண்ணுறாங்கன்னா மார்ட்டிமர் ஜூனியர்கிட்ட பேசுகிறாங்க. ஆக்சுவலாக இசபெல்லாவுக்கும் மார்ட்டிமர் ஜூனியருக்கும் அஃபேர் இருக்குது. ஏன்னா எட்வர்ட் வந்து சரியான டைம் ஸ்பெண்ட் பண்ணாதனால இசபெல்லாவோட பார்வை வந்து இந்த மார்ட்டிமர் ஜூனியர் மேலே வந்து பட்டிருக்கு. என்ன சொல்கிறாங்கன்னா எட்வர்ட் வந்து நிறைய சேஞ்சஸ் ஆகிட்டார், அது மட்டும் இல்லாமல் இந்த கேவ்ஸ்டன் வந்து நாளைக்கும் இப்போ தான் அவனை வந்து அமுச்சிருக்கோம், ஆனால் அவன் இந்த எட்வர்டோட முடிவு மாறி அவர் நாளைக்கும் கூட வர சொல்லலாம், இந்த கேவ்ஸ்டனை வந்து ஒரேடியாக முழிச்சிருன்னு இசபெல்லா வந்து ரிக்வஸ்ட் பண்ணுறாங்க. யார்கிட்டன்னா இந்த ஜூனியர்கிட்ட. ஸோ இந்த மார்ட்டிமர் ஜூனியர் என்ன பண்ணுறான்னா மற்றவங்கக்கிட்ட போய் பேசுகிறான், என்னென்னா இந்த கேவ்ஸ்டனை நம்ம இப்போதைக்கு தற்காலிகமாக தான் அமுச்சிருக்கோம், இவன் மேபி நாளைக்கு கூட வந்துடலாம், நம்ம என்ன பண்ணலான்னா இந்த கேவ்ஸ்டனை வந்து மறுபடியும் வர சொல்லிடலாம், அதாவது இங்கிலாண்டுக்கு திரும்பி வர சொல்லலாம், அவனை வர வச்சதுக்கு அப்புறமா கொலை பண்ணிடலாம் அப்படின்னோடனே எல்லாருமே ஹாப்பி ஆகிடுறாங்க. ஆமாம், இவன் எப்போ இருந்தாலுமே பெரிய தலைவலி தான், இவனை வந்து கொல்றது தான் கரெக்டான விஷயம்னு அங்கே இருக்கவங்க எல்லாருமே ஒத்துக்கிறாங்க. நெக்ஸ்ட் இந்த ஜூனியர் என்ன பண்ணுறான்னா ஹெட்வர்டுவோ போய் அப்ரோச் பண்ணுறான், நாங்கள் இந்த மாதிரி உங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி சைன் வாங்கிக்கிட்டோம், எங்களுக்கு வந்து அதில் வந்து உடஞ்ச இல்லை, நீங்கள் என்ன பண்ணுங்க நான் மறுபடியும் உங்கள் ஃப்ரெண்டை வந்து வர சொல்லிடுங்கன்னு சொல்ல ஹெட்வர்டுக்கு செம ஹாப்பி ஆகிடுது. என்ன பண்ணுறான்னா ஃப்ரெண்டுக்கு வந்து லெட்டர் ரைட் பண்ணுறான், நீ மறுபடியும் இங்கிலாண்டுக்கு வந்துட்டு உன்னை யாரும் இங்கே போக சொல்ல மாட்டாங்கன்னு அந்த ஃப்ரெண்டுமே கேவ்ஸ்டன்மே வந்து பார்த்தோன்னா ஹாப்பி ஆகிடுறான். அப்பாடா நமக்கு எந்த தோல்லை எல்லாமே போயிடுச்சு, மறுபடியும் நம்ம உள்ளே வர சொல்லிட்டாங்களேன்னு அவன் என்ன பண்ணுறான்னா மறுபடியும் இங்கிலாண்டுக்கு வரான். பட் இங்கிலாண்டுக்கு வந்த உடனே இந்த மார்ட்டிமர் ஜூனியர் என்ன பண்ணுறான்னா கேவ்ஸ்டனை வந்து கொண்டுடுறான். அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுமே வந்து பார்த்திங்கன்னா கேவ்ஸ்டனை வந்து கொண்டுடுறாங்க. எட்வர்டுக்கு செம கோவம் வந்துடுது. எட்வர்டு என்ன பண்ணுறான்னா தம் பிரதரான கெண்ட்டை கூப்பிட்டுக்கிட்டு ஒரு ஆர்மியை பார்த்தோன்னா க்ரியேட் பண்ணிவிட்டு இவங்க எல்லாருக்கிட்டையுமே ஃபைட் பண்ணிட்டுருக்கான். இந்த வார்விக்கு, லாங்காஸ்டர், மார்ட்டிமர் ஜூனியர், சீனியர் எல்லாருக்கிட்டையுமே ஃபைட் பண்ணுறான். ஆனால் இசபெல்லா, மார்ட்டிமர் ஜூனியர் ரெண்டு பேருமே தப்பிச்சு போயிடுறாங்க. எங்கன்னா ஃப்ரான்ஸ்க்கு. மற்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா கொன்னுடுறாரு ஹெட்வர்ட். ஏன்னா ஹெட்வர்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நாட்டோட கிங், அங்கே இருக்க சோல்ஜர்ஸ் எல்லாருமே ஹெட்வர்ட் என்ன சொல்கிறாங்களோ அதானே கேட்பாங்க. இந்த வார்விக், லாங்காஸ்டர் எல்லாருமே இறந்துடுறாங்க. ஆனால் இசபெல்லாவும் ஜூனியரும் அங்கேருந்து தப்பிச்சு எங்கே போயிடுறாங்க, ஃப்ரான்ஸ்க்கு போயிடுறாங்க. அந்த ஃப்ரான்ஸில் தான் ஹெட்வர்ட் 3 வந்து வளர்ந்துட்டுருக்கான். இதை மாதிரி இசபெல்லா வந்து தன்னுடைய அப்பாவை வந்து கன்வின்ஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இசபெல்லாவோட அப்பா தான் ஃப்ரான்ஸோட கிங்காக இருக்காங்க. என்ன சொல்கிறாங்கன்னா இந்த மாதிரி எட்வர்டு வந்து நிறைய தப்பாக நடந்துக்கிறாரு, நம்ம எட்வர்டை வந்து என்ன பண்ணுவோம்னா சிறையில் அடைச்சிட்டு என்னுடைய பையனான ஹெட்வர்ட் 3 வந்து இங்கிலாண்டு கிங்காக மாற்றணும்னு சொன்னவொடனே ஃப்ரான்ஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு பெரிய படையை எடுத்துக்கிட்டு இங்கிலாண்டை நோக்கி போயிட்டுருக்காங்க. நெக்ஸ்ட்டு எட்வர்ட் 2 இசபெல்லா அந்த மார்ட்டிமர் ஜூனியர் ஃப்ரான்ஸோட அந்த சோல்ஜர்ஸ்க்கு நடுவில் வந்து பெரிய ஃபைட் நடக்குது. ஆனால் அந்த வாரில் வந்து எட்வர்டு வந்து எட்வர்டு வந்து தோத்துடுறாரு. எட்வர்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த வார்லேருந்து தப்பிச்சு ஒரு இடத்துல போய் மறைஞ்சிப்பார். ஆனால் அதுக்கப்புறமா இந்த ஃப்ரான்ஸோட ஆர்மி வந்து பார்த்திங்கன்னா எட்வர்டை வந்து அரெஸ்ட் பண்ணிவிடுவாங்க. அரெஸ்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா ஜெயிலில் வந்து அடைச்சிடுவாங்க. ஏன்னா எட்வர்டை வந்து கொல்ல முடியாது, என்ன தான் அவர் வந்து தப்பு பண்ணாலுமே அவர் வந்து ஒரு ராயல் ஃபேமிலி, அவர் வந்து இங்கிலாண்டோட கிங்காக இருந்திருக்கார், அவர் வந்து அவ்வளோ சிம்பிளாலாம் கொண்டுட முடியாது. அதனால் என்ன பண்ணிடுறாங்கன்னா ஜெயிலில் வந்து அடைச்சிடுறாங்க. நெக்ஸ்ட் இந்த மார்ட்டிமர் ஜூனியர் வந்து என்ன பிளான் பண்ணுறாருன்னா நம்ம எப்படியாவது எட்வர்டை கொண்டணும்னு சொல்லிட்டு ஒரு கில்லரை வந்து கால் பண்ணுறாரு. அந்த கில்லரோட நேம் வந்து லைட் பான். அவர்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா நீ எட்வர்டை வந்து கொண்டுடு, நீ கேட்குற பணத்தை வந்து நான் தந்துடுறேன்னு சொல்ல இந்த லைட் பான்மே என்ன பண்ணுறான்னா அந்த அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிட்டு எட்வர்டை வந்து கொண்டுடுறான். இப்போ நாடு ஃபுல்லாக வந்து பார்த்தோன்னா இதே பரபரப்பு தான், யார் எட்வர்டை கொண்டாங்க, யார் எட்வர்டை கொண்டாங்கன்னு. இப்போது எட்வர்ட் 3 வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன பையன்தான். அவன் என்ன பண்ணுறான்னா இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சுக்கிறான். இசபெல்லா, அதுக்கப்புறமா மார்ட்டிமர் ஜூனியர், இவங்க ரெண்டு பேருமே வந்து நம்ம அப்பாவை கொண்டுருக்காங்கிற விஷயம் தெரிஞ்சவொடனே இவன் என்ன பண்ணுறான்னா மார்ட்டிமர் ஜூனியரை வந்து கொண்டுடுங்க அப்படின்னு ஒரு ஆர்டர் வந்து பாஸ் பண்ணிடுறான். நெக்ஸ்ட் இசபெல்லாவை பார்த்து என்ன சொல்கிறான்னா எனக்கு இன்னும் சரியாக கன்ஃபார்மாக தெரியல, நீங்களுமே மேபி எங்கள் அப்பாவோட சாவுக்கு காரணமாக இருந்தீங்கன்னா உங்களையுமே கொண்டுடுவேன், ஆனால் அது வரைக்கும் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களை வந்து ஜெயிலில் அடைச்சிடுறேன்னு எட்வர்ட் 3 என்ன பண்ணுறான்னா தன்னுடைய அம்மாவை வந்து ஜெயிலில் அடைச்சிடுறான். இப்போது எட்வர்ட் 2 வந்து பார்த்தீங்கன்னா இறந்துட்டார் ஆல்ரெடி. நெக்ஸ்ட் இங்கிலாண்டோட கிங்காக வந்து எட்வர்ட் 3 தான் வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாண்டோட கிங்காக இருக்கார். சரி, இந்த ட்ராமாவில் ஆக்சுவலாக என்ன சொல்ல வராங்க, எட்வர்ட் 2 அண்ட் கேவ்ஸ்டன் ரெண்டு பேருமே தி கான்ஃபரன்ஸ். இது மற்றவங்களுக்கு பிடிக்காத காரணம் என்னென்னா கேவ்ஸ்டன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ராயல் ஃபேமிலி கிடையாது, அவர் வந்து ஒரு தாழ்ந்த ஜாதின்ற மாதிரி ஒரு காமன் பீப்புள்னால்தான் பிடிக்கல. அதுதான் இந்த ட்ராமாவோட ஒரு பிக்கஸ்ட் பிளாட். உங்களுக்கு வேறு ஏதாவது ட்ராமா, நாவல், ஃபிக்ஷன் டிரான்ஸ்லேஷன் பண்ணணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.